அன்பான மாணவர்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் கணக்கு அலகு 2 சதவீதம் தனி வட்டியும் பயிற்சியில் இவற்றை மேல்கப்பதற்கான விடைகளை பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள பாடத்திற்கான விடைகள் இவற்றை மேல் ஆகியவற்றுக்கான வீடியோ போட்டிருக்கோம். அதை அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அக்கம் என் 27 உள்ள செயல்பாடு. பின்னங்களுக்கான முந்தைய விளக்கங்களை சோதிக்க அல்லது நினைவில் கொண்டு வர 10x10 அடங்கிய சதுர காட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அக்காட்டகங்களை 5 வெவ்வேறு நிறங்களை கொண்டு நிரப்ப வேண்டும். நீளந்த வண்ணமிடப்பட்ட பகுதி தொடர்பான விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை நிரப்பப்பட்டுள்ளது, காண்பிக்கப்பட்டுள்ளது. சதுர கட்டத்தை கவனித்து அட்டவணையை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீல நிற கட்டம் 30 கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 ஒரு லைனுக்கு 10ங்கனால 30 கொடுத்துருக்குறாங்க. பின்னமாக மாற்றிருக்காங்க எப்படின்னா மொத்தம் வந்து 100 இருக்கு. இந்த லைனில் 10, இந்த லைனில் 10, 10, 20, 30, 40, 50, 100 இருக்குது. அதனால மொத்தம் 100ல 30 வந்து நீல நிற கட்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ பகுதியை 100 வந்ததுனால 30% கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? அடுத்து சிவப்புக்கு போக போகிறோம். சிவப்பு மொத்தம் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4 இருக்குது. எத்தனை லைன் இருக்குது? 1, 4, 2, 4, 8, 3, 12, 4, 16, 20 இருக்குது. ஆக்சுவலாக சிறப்பு சிவப்பு எவ்வளோ இருக்குது? 20 இருக்குது. பிரிண்ட்ல எழுதுறதுக்கு இவ்வளோ பெரிய கட்டம் கொடுத்து நம்மளை வந்து சின்ன கட்டத்தில் சொன்னாங்க. நம்ம எப்படி சின்ன கட்டத்தில் எழுதுறது? எழுதுறதுக்கு சிரமம் தான். இருந்தாலும் எழுதுவோம். எப்படி? 20/100. இது வந்து சிவப்பு 20, பின்னம் வந்து 20/100. சதவீதம் மாத்திரம் என்ன? 20%. சரிங்களா? அடுத்து மஞ்சள் பாருங்க. மஞ்சள் எவ்வளோ இருக்கு? 1, 2, 3, 4, 2, 4, 8, 3, 4, 12 இருக்கு மஞ்சள்ல. பின்னமாக மாற்றுங்க. இப்போ மொத்தம் 100, ஆனால் மஞ்சள் எத்தனை இருக்குது? 12. அதனால 12/100 சதவீதம் என்ன வரும்? 12%. பச்சை பாருங்க எவ்வளோன்னு. 1, 2, 3 இருக்கா? 1, 3, 2, 3, 6, 3, 9, 12, 5, 18, 6, 3, 18, 7, 3, 21, 8, 3, 24 அப்போ 24 இருக்கு. இங்கே சதவீதம் மாற்றுங்க. சாரி, பின்னமாக மாற்றுங்க. 24/100, 100ல் 24. சதவீதம் மாற்றினா 24%. அடுத்து இளஞ்சிவப்புனா ரோஸ் கலர் இல்லைங்களா? அப்போ பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்போ 7, 7, 14 இங்கே என்ன வரும்? 14/100 சதவீதம் மாற்றுங்க. சாரி, 14%. அவ்வளோதான், மிகவும் எளிமை. அதுக்கடுத்து இவற்றை முயல்கள், அதே பக்கத்தில் இருக்கிற இவற்றை முயல்களை பாருங்க. கீழே உள்ள அட்டவணையில் வெவ்வேறு பிரிவை சார்ந்த குழந்தைகள் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் கண்டுபிடிக்கவும் கொடுத்துருக்காங்க. இப்போ 60க்கு கீழே மொத்தம் எத்தனை பேர்? 100 பேர். 60க்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 25 பேர் இருக்கிறாங்க. அப்போ 100ல் 25, அப்போ என்ன அர்த்தம்? 25/100 அர்த்தம். மொத்தம் 100ல் 25 பேர் 60க்கு கீழே இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ 100ல் 25, அப்போ எவ்வளவு? 25%. 60 to 80, 23 பேர் இருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதுறது? 23/100 23/100 சதவீதம் என்ன வரும்? 23%. அடுத்ததாக பாருங்க, 42, 81, 90, 42 பேர் இருக்காங்க. அப்போ என்ன வரும்? 42/100 அப்போ 42%. இது 9 வருதுங்களா? 9/100 அப்போ என்ன வரும்? 9%. 1 வருது, அப்போ 1/100 என்ன வரும்? 1%. ரைட்டுங்களா? ரைட். இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்த பக்கம் உள்ள இவற்றை மொழிகள், இந்த பக்கம் 28ஆம் பக்கத்தில் உள்ள இவற்றை மொழிகள். ஒரு பள்ளியில் 7ஆம் வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். பள்ளியில் நடைபெறும் பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் சதவீதத்தை காணவும். சாரண இயக்கம் 7, சிவப்பிரிப்பன் சங்கம் 6, பசுமைப்படை 3, விளையாட்டு 14, இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் 9, கலாச்சார செயல்பாடு 11. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றையும் சதவீதமாக மாற்ற போகிறோம். எப்படி சதவீதம் மாற்றுறது பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தம் 50 பேர் கொடுத்தாச்சு. மொத்தம் 50 பேர் கொடுத்தாச்சுங்களா? சரி, ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பாருங்க? சாரண இயக்கம் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன், நீங்கள் சாரண இயக்கம் எழுதிங்க சரிங்களா? 1, சாரண இயக்கம் இந்த இடத்துல எழுதிடுங்க. என்ன வரும்? 7/50. 7/50ன்னு என்ன? நமக்கு தெரியும், 50 இருந்தால் அதை 100 ஆக்கிறதுக்கு கீழையும் மேலையும் 2ஆல் பெருக்கணும். கீழே 100 வந்துடும், மேல வந்து 14 வந்துடும். அப்ப என்ன வரும்? 14%. 14%. இரண்டாவது இருக்கிறது என்ன? சிவப்பு ரிப்பன் சங்கம் எழுதிங்க. சிவப்பு ரிப்பன் சங்கம் எழுதுங்க. என்ன வரும்? 6/50. அதே மாதிரி கீழே 2, மேலே 2. கீழே மேல 12 வந்துடும், கீழே 100 வந்துடும். அப்ப என்ன வரும்? 12%. அடுத்ததான் மூன்றாவது கணக்கு பாருங்க.
ரெண்டாவது கணக்கு என்ன, 9/50. கீழே 2 பெருக்கணும், மேலே 2 பெருக்கணும். அப்போ 18/ கீழே 100 வந்துடும். அப்போ என்ன வரும், 18% வரும். அடுத்ததா நான்காவதாக, பசுமை படையில் எத்தனை பேர், 3. அப்போ 3/50 ரெண்டால் பெருக்கிறோம், 2 பெருக்கிறோம். அப்போ 6/100. அப்போ என்ன சதவீதம், 6%. ஐந்தாவதாக, 14 பேர் அதில் விளையாட்டு, 14/50 2 என்ன வரும், 28, கீழே வந்து 100 வரும். அப்போ 28%. அடுத்ததா ஆறாவது என்ன, யார் இருக்காங்க, கலாச்சார செயல்பாடு எத்தனை பேர், 11/50 2 22/100. அப்போ என்ன வரும், 22%. உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிடும், இது ரொம்ப ரொம்ப ஈஸி. 29 உள்ள 2 இவற்றைமுறைகளுக்கான விடைகளை இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இது பார்ப்போம், பின்னங்களை சதவீதங்களாக மாற்றுக. அதாவது முதல் கணக்கு 1/20. 1/20 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பயிற்சி கணக்கில் நடத்தும்போது சொல்லியிருக்கிறேன், 2 முறையில் இதை வந்து சதவீதமாக மாற்றலாம். அதாவது பகுதியில் 100 வரணும் சரிங்களா, பகுதியில் 100 வரணும். அப்போ பகுதியில் 100 வந்தால் சதவீதமாக மாற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை என்ன பண்ணால் 100 வரும் அப்படின்னு பார்க்கணும். 5 பெருக்குனா 100 வந்துடும் இல்லைங்களா. அப்போ அவர் ஒரே லைன் எழுதுறது, நீங்கள் ஒன்று கிலோ ஒன்று எழுதிங்க, ஏன்னா அப்போ தான் 2-3 கணக்கு தொடர்ந்து போட முடியுது பக்கத்தில். சரி, ரைட்டு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, 5 25 100 அப்போ என்ன வரும், 5/100 அப்படின்னா 5%. ஒன்று இந்த மாதிரி போடுங்க, இல்லைன்னு என்ன பண்ணுங்கன்னா எல்லா கணக்கும் ஒரே மெத்தடில், அல்லது 1/20 அப்படிங்கிறத 1/20 வச்சுக்கிட்டு எல்லா கணக்குமே மேலும் கீழும் 100 பெருக்கிடுங்க. இதுவும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. என்ன பண்ணணும், 100 பெருக்கிட்டு கீழே இருக்கிற 100 ஒன்றுமே பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். வச்சுட்டு மேலே இருக்கிறதை மட்டும் இந்த 100, இந்த 1, இந்த 20, 3 அடிக்கணும். 1 0 1 0 1 2 2 10 வருதுங்களா. அப்போ மேலே என்ன வரும், 5 கீழே 100, 5/100 5%. ஒன்று இந்த முறை, இந்த முறையை பயன்படுத்துங்க. இந்த முறை வந்து எந்த கணக்குகளுக்கு மட்டும் பயன்படுத்த முடியும்னா, பகுதியில் 2 4 5 ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 2 4 5 10 20 25 50 இந்த எண்களை மட்டும்தான் நேரடியாக பெருக்கி 100 மாற்ற முடியும் சரிங்களா. இந்த எண்கள் வந்து நான் மட்டும்தான் இந்த மெத்தட் போட முடியும். இந்த மெத்தடில் எந்த நம்பர் பகுதியில் வந்தாலும் போட முடியும். அதனால எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் போட்டுக்குங்க. 2 கணக்கு 45/50. இப்போ 50 வருதுங்களா, 50 100 மாற்ற முடியும். 50 100 எப்படி மாற்றுறது, 50 சொன்னீங்களா 2 பெருக்கணும், மேலே 2 பெருக்கணும். 2 பெருக்கினீங்கன்னா இங்கே 100 வரும், மேலே என்ன வரும், 45 × 2 90 வரும். அப்போ என்ன வரும், 90% அப்படின்னு போட்டுக்கலாம் சரிங்களா. அடுத்து 3 கணக்கு 18/5. இப்போ 18/5 போட்டிங்கன்னா இதையும் 100 மாற்ற முடியும். எப்படி 100 மாற்றுறது, 5 20 பெருக்கினீங்கன்னா, இங்கே 5 20 பெருக்கினீங்கன்னா 100, 4 25 பெருக்கினா 100, 2 50 பெருக்கினா 100, 10 10 பெருக்கினா 100. அவ்வளோதான், மொத்தமே 3 ஜோடி 4 ஜோடி தான், 2 50 100, 4 25 100, 5 20 100, 10 10 100. அப்போ இங்கே அதே 20 பெருக்கணும், 2 18 36 100. அப்புறம் 1 0 சேர்த்துக்கலாம். அப்போ என்ன வரும், 360% 360% சரிங்களா. ரைட். அடுத்து 4 கணக்கு 27/10 என்ன வரும், 27/10 பெருக்கல் என்ன போடலாம், என்ன போட்டால் 100 வரும்னு பாருங்கள், கீழே 10 போட்டால் 100 வரும், 10 10 100, 27 10 270 வரும். அப்போ 270% அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ இது 5, 72/90 72/90 பாருங்க. இப்போ பாருங்க, 90 எந்த நம்பரால் பெருக்கினாலும் 100 வரவே போகிறது கிடையாது, வராது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேலும் கீழும் 100 பெருக்கி கணக்கு இந்த கணக்கு போட போறோம். எப்படி,
100 100 அடிச்சிட்டோமா? நைட் 9 72 அடிங்க, 8 9 72 வருதுங்களா? 8 9 72 ரைட். இப்போ 0, அப்போ இங்கே என்ன இருக்குது? 8 × 10/100 இங்கே 8 இருக்குது, இங்கே 10 இருக்குது, ஏன்னா ஒரு 0 அடிச்சிட்டோம், மறுபடியும் ஒரு 0 இருக்குது. அப்போ 8 10 எவ்வளவு? 80/100 வரும். அப்போ என்ன வரும்? 80% 80% அப்படின்னு வரும். 1 2 எடு, ஏதோ ஒரு கணக்கு விட்டோமா? 18/5 45/50 இரண்டாவது கணக்கு 13/25 இரண்டாவது கணக்கை விட்டுட்டோம் இல்லைங்களா? நம்பர் மாற்றி போட்டோம். இரண்டாவது கணக்கை கடைசியாக போடுவோம். இரண்டாவது கணக்கு என்ன? ஆக்சுவலாக பார்க்க போனோம், இது 3, இது 4, இது 5, இது 6. இரண்டாவது கணக்கை மிஸ் பண்ணிட்டோம். எனது 13/25 வருது, கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. 13/25 25 எத்தனையால் பேருக்கு போகிறோம்? 4 ஆள். ஏன்னா 4 ஆள் பேருக்குனா தான் என்ன வரும்? 100 வரும். இங்கே 100 மேலே 13 நாள் என்ன வரும்னா 52 வரும். 25 4 பேருக்குனா 100, அப்போ என்ன வரும்? 52% அடுத்துதான் அதிலேயே கீழே சதவீதத்தை பின்னமாக மாற்றவும் அப்படின்னு ஒரு 6 கணக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு கணக்காக நம்ம இப்போ பார்ப்போம். முதல் கணக்கு 50%. 50%னா என்ன? 50/100 அர்த்தம். 50% அர்த்தம் 50/100 அர்த்தம். 50 100 பாருங்க, இந்த 0 இந்த 0 அடிச்சிருங்க. அடிச்சுட்டு 1 5 2 5 10 அப்படின்னு வந்துருமா? அப்போ 1/2 அப்படிங்கிறது தான் பின்னம். 1/2 அப்படிங்கிறது தான் பின்னம். அடுத்து இரண்டாவது கேள்வி, 75% போடுங்க. 75 பைக்கில் என்ன வரும்? 100 அடிங்க. எதால் அடிக்க முடியும்? 5 ஆள் அடிக்க முடியுமா? 25 ஆளே அடிக்கலாம். நீங்கள் 5 ஆளே அடிக்கலாம், 25 ஆளே அடிக்கலாம். உங்களுக்கு எதால் அடிக்க ஈஸியாக இருக்கோ அதால் அடிங்க. நான் 25 ஆள் அடித்தேன்னா இங்கே என்னன்னா 3 25 வரும், இங்கே 4 25 வரும். 3 25 75 4 25 100 இப்போ 5 ஆள் எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 75/100 இருக்கா, 5 5 75 வரும். இங்கே வந்து என்ன வரும்? 10 2 5 0 வரும். அப்போ என்ன வரும்? 15/20 வருமா? மறுபடியும் இருக்கா 5 ஆள் அடிக்கலாம். முகஞ்சு 15 4 5 20 அப்போ 3/4 வந்துடும். நான் இங்கே 25 ஆள் அடிச்சிருக்கேன், இங்கே 2 தடவை 5 ஆள் அடிச்சிருக்கோம். 5 5 அப்போ 5 5 25 வந்துருச்சா? ரைட். அடுத்த கணக்கு பாருங்க, 250%. எத்தனாவது கணக்கு? 3வது கணக்கு. இப்போ 250% என்ன? 250/100 போடணும். இந்த 0 இந்த 0 கட் பண்ணிடலாம். இப்போ 5 பாருங்க, 5 5 25 2 5 10 சாரி, ஆமாம் 2 5 10 5 5 25 2 5 10 அப்போ என்ன வருது? 5/2 அப்படிங்கிறது தான் பின்னம் சரிங்களா? 5/2 அப்படிங்கிறது தான் பின்னம். இதே கலப்பு பின்னமாக பார்த்தீங்கன்னா வரும், 2 1 2 1 2 2 2 அப்படின்னு வரும். 5/2 அல்லது 2 1/2 அப்படிங்கிறது தான் இதனுடைய பின்னம். அடுத்ததா 4வது கணக்கு பார்ப்போம். 30 1/5 முதல்ல என்ன பண்ணணும்னா, கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றணும். கலப்பு பின்னத்தை எப்படி தகா பின்னம் மாற்றுறது? இது ரெண்டையும் பெருக்கணும், இங்கே கூட்டணும். நமக்கு தெரியும் 5 30 150 150 1 150 கூட 1 கூட்டணும், 151/5% வரும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, 151/5 இந்த சதவீதத்துக்கு பெருக்கல் 100 கீழே பகுதியில் போடணும் சரிங்களா? 151/5 × 100 அப்போ 151/500 151/500 இது 5 ஆள் வகுக்க முடியும், இங்கே வகுக்க முடியாது. 2 ஆள் வகுக்க முடியும், இங்கே வகுக்க முடியாது. அதனால பொது வகுத்தியில் அதை அப்படியே வச்சுக்கலாம் ரைட்டுங்களா? 5வது கணக்கு 7/20%. அப்போ 7/20 இந்த சதவீதம்ங்கிறதுக்கு என்ன ஓட போகிறோம்? பையில் 100 ஓட போகிறோம். அப்போ என்ன வரும்? 7/2000 20 × 100 எவ்வளோ வரும்? 2000. அடுத்ததா 90%. இப்போ 90% எப்படி எழுதலாம்? 90/100 இந்த சதவீதத்துக்கு 100 போட்டிருக்கோம்.
இங்கே வந்து ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு 100 வந்துன்னு பார்த்தீங்களா, இங்கே ஏற்கனவே பின்னமாக இருக்குது, அதில் மறுபடியும் சதவீதம் வர்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த சதவீதத்துக்கு ஒரு 100 போகிறோம், இங்கே இந்த சதவீதத்துக்கு இங்கே 100 போட்டிருக்கோம். அப்போ 0 0 அடிச்சிடலாமா? அப்போ என்ன வரும், 9/10. அப்போ 90%னா அதனுடைய பின்னம் என்ன வருது, 9/10. இப்போ 32 உள்ள இவற்றை மேல்க பின்வரும் தசம எண்களை சதவீதமாக மாற்றவும். பின்வரும் தசம எண்களை சதவீதமாக மாற்றவும். முதல் கணக்கு 0.25. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பின்னத்தை சதவீதமாக மாற்றுறது பார்த்துருக்குறோம். அதே மாதிரி தான் தசம எண்ணை சதவீதம் மாற்றணும். அதாவது என்ன பண்ணணும்னா, தசம எண்ணின் மேலும் கீழும் 100 பெருக்க வேண்டும். பகுதியும் தொகுதி 100 பெருக்கணும், அல்லது 100/100 பெருக்கணும். பின்னத்துக்கு இதே மாதிரி தான் பார்த்தோம் சரிங்களா. அதை இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், சதவீதம் மாற்றம்னா பகுதியில் 100 வேணும், 100 அப்படியே வச்சுக்கிட்டு இதை ரெண்டையும் மட்டும் பெருக்க போகிறோம். பெருக்குனா எந்த பக்கம் நகர்த்தணும், புள்ளியை பின்னோக்கி நகர்த்த வேண்டும். வகுத்தோம்னா முன்னாடி நகர்த்துவோம், பெருக்கணும்னா பின்னோக்கி நகர்த்துவோம். அப்போ எத்தனை இலக்கங்கள் பின்னோக்கி நகர்த்தணும், இங்கே 100 பெருக்கும்போது 100 2 0 இருக்கிறதுனால 2 இலக்கங்கள் பின்னோக்கி நகர்த்தணும். அப்போ எங்கே வரும், 0.25 இந்த புள்ளி இங்கே வந்து இங்கே வந்துடும் சரிங்களா. அப்போ என்ன வந்துடும், 25.0 வரும். அப்போ ஒரு எண்ணினுடைய கடைசியில் வர்ற புள்ளியை நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது கணக்கு 0.07. இதே மாதிரி தான், 0.07 மேலும் கீழும் 100 பெருக்க போகிறோம். அப்போ கீழே இருக்கிற 100 அப்படியே வச்சுக்க போகிறோம், அதை ஒன்றும் பண்ணக்கூடாது. ஏன்னா 100 இருந்தால் தான் சதவீதம் மாற்ற முடியும். அப்போ இதை சதவீதமாக மாற்றி போட்டுருவோம், மாற்ற மட்டும் பார்த்தீங்களா 25%. இப்போ 0.07 100 பெருக்குனா 2 இலக்கங்கள் பின்னோக்கி, அதாவது 7 பின்னாடி இங்கே புள்ளி வரும், அங்கே புள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன வரும், 7%. அடுத்ததா மூன்றாவது கணக்கு பாருங்க, 0.8. இப்போ 0.8 100 மேலும் கீழும் பெருக்க போகிறோம், கீழ் இருக்கிற 100 அப்படியே வச்சுக்க போகிறோம். ஏன்னா அது சதவீதம் மாற்றோம்னா கீழே 100 கண்டிப்பாக வேணும். இதை வந்து 2 இலக்கங்கள் நகர்த்த போகிறோம். எங்கே இருக்குது, 0.8, ஒரு இலக்கம் நகர்த்தியாச்சு. இன்னொரு இலக்கம் இல்லையே, இங்கே தானே புள்ளி வைக்கணும், இங்கே ஒரு இலக்கம் இல்லைங்கிறனால ஒரு 0 போட்டோம். அப்போ இங்கே என்ன வரும், இங்கே புள்ளி இருக்காது. அப்போ என்ன வரும், 80% வரும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம, 80% அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்ததாக நான்காவது கணக்கு 0.375. 100 கீழே இருக்கிற 100 அப்படியே வச்சுக்க போகிறோம். 2 இலக்கங்கள் நகர்த்துங்க, 1 2. அப்போ என்ன வருது, 37.5. இந்த இடத்துல வருது புள்ளி 37.5. அப்போ இது சதவீதம் மாற்றுங்க, 37.5%. 37.5%. ஆறாவது கணக்கு 3.75 கொடுத்துக்கிறாங்க. 3.75 தொகுதியிலையும் பகுதியிலையும் 100 பெருக்க போகிறோம். என்ன ஆகும், அப்போ கீழே 100 அப்படியே வச்சுக்கோங்க. 2 இலக்கங்கள் பின்னோக்கி நகர்த்தினால் இங்கே இருக்கிற புள்ளி இங்கே வந்துடும். அதாவது 3 7 5 அப்புறம் புள்ளி வரும், கடைசியில் வரதுனால அந்த புள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம், 375%. அப்போது பின்னத்தை எப்படி மாத்திரமோ அதே மாதிரி தான் தசம எண்ணையும் மாற்றணும். பகுதியிலையும் தொகுதியிலையும் 100 பெருக்கிறோம். பகுதியில் இருக்கிற 100 அப்படியே வச்சுக்கிட்டு தொகுதியில் இருக்கிற 100 பெருக்கி அதை என்ன பண்ணிடும், நம்ம சதவீதமாக மாற்றிடுறோம். பக்கமேல் 33 உள்ள இவற்றை மேலே 1 2 3 4 5 6 7 கணக்கு கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கு பின்வரும் சதவீதங்களே தசமங்களாக மாற்றுங்க. இப்போ வந்து தசமத்தை சதவீதம் மாற்றணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், சதவீதத்தை தசமாக மாற்றணும். இது அப்படியே ஆப்போசிட்டு ஒர்க், இது ஆப்போசிட்டாக எதிர்மறையாக செய்ய போகிறோம் சரிங்களா. முதல் கணக்கு 3%, கணக்கு 1 3%. அப்படி என்ன அர்த்தம், 3%னா 3/100 அர்த்தம் சரிங்களா. 3/100 எப்படி, 3 100 வகுக்கணும். 100 வகுக்கிறது என்ன, வகுக்கிறதுனா புள்ளியை முன்னோக்கி நகர்த்தணும் நமக்கு தெரியும். இப்போ 3 நம்பரில் புள்ளி எங்கே இருக்குது, புள்ளி இல்லைன்னா கடைசியில் இருக்குது அர்த்தம், கடைசியில் இருந்தால் தான் வைக்காம விட்டுருவோம். இதை வந்து 2 இலக்கங்கள் முன்னோக்கி நகர்த்தினீங்கன்னா இங்கே வந்துடும், இப்புள்ளி இந்த இடத்துல வந்துடும்ங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன போடணும், 1 0 போட போகிறோம்.
அப்போ என்னாகும், புள்ளி பூஜ்ஜியம் மூன்று. அப்போ ஒரினுடைய முன்னாடி புள்ளி இந்த நம்ம என்ன பண்ண போகிறது, ஏன் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று அப்படின்னு போட போகிறோம். சரிங்களா, ரைட். அடுத்த கணக்கு பாருங்க, 25%. என்ன அர்த்தம், 25/100. இதுவும் அதே தான், 25%னா புள்ளி இங்கே இருக்கிறதா அர்த்தம். இரண்டு இலக்கங்கள் அர்த்தங்க, 1, 2. அப்போ புள்ளி 2, 5. முன்னாடி என்ன பண்ணோம், 0.25, 0.25 25% தசமம். மூன்றாவது கணக்கு 80%, அதுவும் இதே மாதிரியே தான். 80% என்ன வரும் ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம், 0.80. எப்படி 25 0.25, 80 0.80 தானே வரும், எப்படி வரும், 80/100. இரண்டு இலங்கள் முன்னோக்கி நகர்த்தணும், இங்கிருந்து 1, 2 இரண்டு இலங்கள் முன்னோக்கி நகர்த்தி இங்கே புள்ளியும் வச்சிடும். அப்போ 0.80. அடுத்ததாக நான்காவது கணக்கு, நான்காவது கணக்கு என்ன வரும், 67%. இதே மாதிரியே சொல்லுங்க அப்போ ஆன்சர் டாக்குன்னு சொல்லணும், உடனே ஒரே ஸ்டெப்பில் சொன்னோம்னா என்ன வரும், 0.67. எப்படி வந்துச்சு, 67/100, 67/100. அப்போ புள்ளி எங்கே இருக்குது, இங்கே இருக்கு. எத்தனை இலக்கம் நகர்த்தணும் முன்னோக்கி, இரண்டு இலக்கங்கள், 1, 2. அப்போ இங்கே புள்ளி வந்துடும், 0.67. அடுத்ததாக ஐந்தாவது கணக்கு, 17.5%. அப்போ என்ன அர்த்தம், 17.5/100. அதே மாதிரியே தான், அங்கே புள்ளி இல்லை, இங்கே புள்ளி இருக்குது, அதை விட இப்போ இது எளிது, அங்கே கூட புள்ளி தேடணும், இங்கே புள்ளி இருக்குது. அப்போ இதை இரண்டு இலக்கங்கள் முன்னோக்கி நகர்த்த வேண்டும், 1, 2. என்ன வரும், 0.175. அப்போ முன்னாடி 1, 0. அடுத்ததாக ஆறாவது கணக்கு, 135%. என்ன பண்ணணும், 135/100. தசம புள்ளி இங்கே இருக்கு, இரண்டு இலக்கங்கள் வகுக்கும் போது முன்னோக்கி நகர்த்துறோம். அப்போ என்ன வரும், 1.35. 1.35. அதுக்கடுத்தாக ஏழாவது கணக்கு, அதாவது கடைசி கணக்கு என்ன வருது, 0.5%. இப்போ 0.5/100. அப்போ 0.5 அப்படின்னா இதை இரண்டு இலக்கங்கள் அதே மாதிரி முன்னோக்கி நகர்த்தணும். ஏன்னா 100 வகுக்க போகிறோம், 1 இலக்கம் 2வது இலக்கம் இந்த இடத்துல புள்ளி வரும். அப்போ இந்த இடத்துக்கு என்ன வரும், இங்கே 1, 0 வரும். அப்போ என்ன வரும், 0.005. அப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே புள்ளி வச்சா நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி 1 0 சேர்த்துக்கிறோம். அப்போ 0.0005 அப்படிங்கிறத இந்த பக்கம் 37 வெற்றி பெறல. ஏற்கனவே இந்த பாடத்தில் அனைத்து பயிற்சி மற்றும் இவற்றை மகளுக்கு வெளியே போட்டுருக்கிறோம். இப்போ பக்கம் 37 இவற்றை மகளிர் கணக்க பாருங்க, அது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணீர் தொட்டியில் தண்ணீரின் அளவு 2 நிமிடத்தில் 35 லிட்டர் இருந்து 50 லிட்டராக அதிகரிக்கிறது எனில் அதிகரித்த தண்ணீரின் சதவீதம் என்ன கேட்கறாங்க. நமக்கு இந்த இடத்துல 2 நிமிடம் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது, அது ஒரு கணக்கிலே வராது நமக்கு. 35 லிட்டர்ல இருந்து 50 லிட்டரா மாறிடுச்சு, அப்போ பர்சன்டேஜ் அதாவது அதிகரித்த தண்ணீரின் சதவீதம் என்ன அப்படின்னா பாருங்க, மேல ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதே ஃபார்முலா தான், அதிகரித்த சதவீதம் இருக்கோட்டு தொகையில் ஏற்படும் மாற்றம் பை அசல் விலை ×100 அப்படின்னு போடுவோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, அதிகரித்த தொகையில் ஏற்படும் மாற்றம் வராது, அப்போ தண்ணீரின் அளவில் ஏற்படும் மாற்றம். சரிங்களா, இது அசல் விலை அப்படிங்கிறது பிறகு நம்ம முதலில் இருந்த நீரின் அளவு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலாவை மாற்றிக்கலாம். சரிங்களா, ஏன்னா நம்ம கணக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை மாற்றிக்கிறோம், தொகையில் ஏற்படும் மாற்றம்ங்கிறதுக்கு தண்ணீரின் அதிகரித்த அளவு, முதலில் இருந்த நீரின் அளவு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். சரிங்களா, இப்போ கணக்கு போடுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், முதலில் இருந்த நீரின் அளவு, முதலில் இருந்த நீரின் அளவு. சரிங்களா, 35 லிட்டர். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து நீரின் அளவில் ஏற்படும் மாற்றம், நீரின் அளவில் ஏற்படும் மாற்றம், நீரின் அளவில் ஏற்படும் மாற்றம் எவ்வளவு, பின்ன 50 லிட்டரா மாறியது இல்லைங்களா, 50 லிட்டர்ல இருந்து 35 லிட்டரை கழிக்கணும், கழிச்சோன்னா என்ன கிடைக்கும், 15 லிட்டர் அப்படின்னு நீரின் அளவில் ஏற்படும் மாற்றம் போட்டோம். சரிங்களா, அப்போ 15 லிட்டர் தான் நீரின் அளவில் ஏற்படும். இப்போ நம்ம ஃபார்முலா எப்படி எல்லாம், அதிகரித்த சதவீதம், அதிகரித்த சதவீதம் ஈக்குவல் டு நீரின் அளவில் ஏற்படும் மாற்றம், நீரின்
அளவில் ஏற்படும் மாற்றம் பை முதலில் இருந்த நீரின் அளவு அப்படின்னு போடுறோம். சரிங்களா? இப்ப நீரின் அளவில் ஏற்படும் மாற்றம் எவ்வளவு அது தெரியும், 15. முதலில் இந்த நீரின் அளவு எவ்வளவு தெரியும், 35. அப்ப பெருக்கல் 100%. சதவீதம் மாற்றம்னா பெருக்கல் 100%, அல்லது பெருக்கல் 100/100 போடுவோம், அல்லது பெருக்கல் 100% போடு, எப்படியாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ண முடியுமோ கட் பண்றோம். 3, 5, 15, 7, 35 இருக்கு. அப்ப மேல என்ன இருக்கு, 3 × 100/7%. அப்ப என்ன வரும், 300/7%. இப்ப இதை வந்து என்ன மாத்திரம், தகா பின்னமா இருக்கிறத இனிமேல் அடிக்க முடியாது இல்லைங்களா, கலப்பு பின்னமா மாத்திரம். ஃபர்ஸ்ட் 30 எத்தனை இருக்குது நமக்கு தெரியும், 4 இருக்குது. 30 இருக்குது, 4 போக மிச்சம் 2 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 20 வருமா, 20 எத்தனை இருக்குது, 2 இருக்கு. 4 × 28 போக மிச்சம் 2, 2 × 2 = 14. 14 போக மீதி என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா 6 இருக்கும், கீழே 7 இருக்கும். அப்ப 42/6/7% அப்படிங்கறதுதான் நீர் வந்து அதிகரித்த அளவு. அடுத்ததான் பக்கம் 41 உள்ள இவற்றை மேல்க. அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் 5000 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகளுக்கு முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியும் மொத்த தொகையும் காண்க. இது நார்மல் கணக்கு தான், தனி வட்டி கண்டுபிடிக்க போறோம், மொத்த தொகை கண்டுபிடிங்க. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அசல், அசல் நம்ம என்ன சொல்லுவோம், பிரீமியம் பி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப ₹5000. அடுத்து வந்து வட்டி வீதம், வட்டி வீதம் என்ன சொல்லுவோம், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து 5%. அடுத்து வந்து காலம், காலம்னா எண், அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க, 3 ஆண்டுகள் முடிவில் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ தனி வட்டி, அதாவது தனி வட்டி, தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், PNR/100 தான் ஃபார்முலா. PNR/P அசல் என்ன போட போகிறோம், 5000 போட போகிறோம். அடுத்து பிக்கு என்ன கடலில் ஒன்றுமே இல்லாதனால N2 போடுறோம். அடுத்து என் என்ன, 3. சரிங்களா? 8. ஆர் என்ன, 5/100. இந்த ஃபார்முலா இருக்க 100 வச்சாலும் சரி, 5 5/100 போடும் இல்லைங்களா, அந்த 100 வச்சுக்கிட்டாலும் சரி, எந்த 100 நம்ம யாமிச்சுக்கலாம் வச்சுக்கிட்டா சரி, கரெக்டாக ஞாபகம். இந்த 0 இந்த 0 இந்த 0 கட் பண்ணிடுவோம், கீழே 1 தான் இருக்கு, அதை விட்டுருவோம். அதனால 50/3/5 என்ன வரும், 5 × 5 = 75, 75 வரும். இங்க ஒரு 0 இருக்கனால 750 வரும். அப்ப தனி வட்டி 750, நமக்கு மொத்த தொகை கேட்கறாங்க. சரிங்களா? மொத்த தொகை அல்லது தொகைன்னு சொல்லுவோம், மொத்த தொகை, அதை ஏ அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா அசல் கூட்டல் வட்டி, நமக்கு தெரியும் அசல் கூட்டல், அதாவது நம்ம வாங்கின அசலையும் இந்த வட்டியும் சேர்த்து திருப்பி கட்டணும் இல்லைங்களா, அதனாலதான் அது என்ன சொல்றோம், மொத்தமா நம்ம செலுத்த வேண்டிய தொகை அப்படின்னு சொல்லுவோம். அசல் எவ்வளவு வருது, அப்ப 5000. வட்டி எவ்வளவு வருது, 750. இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 5750. இதுதான் வந்து மொத்த தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அடுத்த இரண்டாவது கணக்கு பாருங்க. சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதம் வீதம் ₹6000 7 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில், 7 ஆண்டுகள் கழித்து அவர் பணமாக செலுத்தினால் எவ்வளவு பணம் செலுத்தினால், அவர் எவ்வளவு பணம் செலுத்தினால் கடன் தீரும் கேட்கிறாங்க. இது போன கணக்கு மாதிரி தான், ஈஸியான கணக்கு தான். நமக்கு தெரியும் வட்டி வீதம் 6 கொடுத்துட்டாங்க, 12%. அடுத்தா காலம் N கொடுத்துட்டாங்க, 7 ஆண்டுகள். அடுத்ததா அசல், அசல்ங்கிறதா பி, இதுவே ₹6000. இப்போ நமக்கு தெரியும் ஐ, தனி வட்டி, தனி வட்டி ஃபார்முலானது PNR/100. பி என்ன வரும், 6000. என் என்ன வரும், 7. ஆர் வந்து 12/100. சரிங்களா? போன கணக்கு மாதிரி 2 0 2 0 அடிச்சிடறோம். இப்போ இங்கே எனக்கு 60/7 7×42 வருங்களா, 420/12 வரும். 420 × 12 இருக்கீங்கன்னா 10, 4200, 840, 5040 வரும். சரிங்களா? ₹5040. இப்போ நமக்கு
இது தெரியும், வட்டி தனி வட்டி 5,040 தெரியும். நம்ம வாங்கியது, சாந்தி அவர்கள் வாங்கியது 6,000, அவங்க செலுத்த வேண்டிய வட்டி வந்து 5,040. அப்ப மொத்தமா அவங்க செலுத்த வேண்டியது மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் கூட்டல் தனி வட்டி. பி போடுமா, பி கூட்டல் ஐ போடுமா, அப்ப பி என்ன வரும், 6,000 கூட்டல் ஐ என்ன, 5,040, which is equal to 11,040. அப்ப சாந்தி வந்து கடைசியா மொத்தமாக செலுத்த வேண்டிய எவ்வளவு பணம் செலுத்தினா கடன் தீரும்னா 11,040 செலுத்தினால் அவருடைய கடன். இப்போ இந்த வீடியோவில் கணக்கில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்குறீங்க, பிடிச்சிருந்தா கொஞ்சம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீதியுள்ள கணக்கில் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். நன்றி.